குமரி மண் வாசனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்களில் வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் சிட்டியிலேருந்து ஒரு வெளியில் கொஞ்சம் வெளியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அந்த ஃபார்ம் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து, அதாவது பாரம்பரிய மிக்க வகையில் வந்து நிறைய உணவு பொருட்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்பானைகள், நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மண் பாத்திரங்கள், அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாம் விற்பனைக்காக கூட வச்சுருந்தாங்க. அதனுடைய பக்கத்தில் வந்து ஒரு சின்ன இதில் வந்து ஒரு பெரியவர் வந்து குட்டி குட்டி மண் பாத்திரங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்காக, அதாவது பாட் மேக்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணுறதுக்காக பசங்களுக்கு சும்மா பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. பசங்களும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே பதப்படுத்தி வச்ச மண்ணை, அந்த ஒரு வீல் மாதிரி இருக்குல்ல, அதில் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அது பாட்டுக்கு அந்த வீல் சுற்றிட்டே இருக்கும். அதில் அந்த மண் வச்சுட்டு கையை வந்து மேலே வச்சு கொடுக்க சொன்னார். அதே மாதிரி பசங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அது பவுல் மாதிரி வருது. அதாவது இது ரொம்ப குட்டி குட்டியான பொருட்கள் தான் இதில் பண்ணாங்க. என்னென்னா குட்டியாக ஃப்ளவர் வாஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விளக்கு, அதுக்கப்புறமா வந்து சின்னதாட்டு பவுல் மாதிரிலாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அந்த ஒரு நூல் வச்சு கட் பண்ணி எடுத்துருவார். அது கட் பண்ணதும் கையில் வாங்கினதும் பசங்களுக்கு வந்து ஏதோ நம்ம தான் முழுமையாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி கையை சைடில் அப்படி வச்சுட்டே வந்தோன்னா அது பவுல் மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் ஆழமாக கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைட் கிடைக்கும். ஃப்ளவர் வாஷ்க்கெலாம் கொஞ்சம் ஹைட் வேணும் இல்லையா, அதுக்கேற்றபடி நம்ம வச்சுக்கணும். ரொம்பவே வித்தியாசமான அனுபவமாக இருந்தது பசங்களுக்கு. இந்த மண் பாத்திரங்கள் செய்ய செய்ய, அது பக்கத்துலேயே வந்து மண் பாத்திரங்கள் வந்து எவ்வளோ நல்லது, உடல் நலத்திற்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மண் பாத்திரம் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது நார்மலாக சமையலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதை வந்து சுடுவாங்க. நம்ம செங்கல்லாம் வந்து சுடுறாங்க இல்லையா, அதே மாதிரி சுட்டு எடுப்பாங்க. அப்போ தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் தண்ணியெல்லாம் விட்டால் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணாது தண்ணியெல்லாம். அதே மாதிரி தான் இதுவும். இதையும் வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்க, பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டு எடுக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம அங்கேயே கொடுத்தா சுட்டு தந்துருவாங்க, பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் அதை அப்படியே கொஞ்சம் வெயிலில் மட்டும் காய வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்படி லைன் மாதிரி ஒரு குட்டி கம்பி வச்சுருக்காரு, வச்சுட்டு அதை அப்படியே வச்சா அது லைன் மாதிரி வந்துடும். நம்ம பானைகள்லாம் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அது இது இன்னொரு டிசைன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி ஒரு நூல் வச்சு கட் பண்ணி எடுக்கிறாப்புல. இந்த மாதிரி நீங்களும் விடுமுறை நாட்களை என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.